எண்ணங்கள் வெளியிலேருந்து வருது. வர்ற எண்ணத்துக்கும் என்னோட நான் அந்த நபரோட கர்மாவோ இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா? இல்லை இது ஏன் இந்த எண்ணம் வருது? என்ன வருது? அன்கண்ட்ரோலாக வருது. ஐ மீன் இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். ஏன் வருது? இல்லை இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் வருதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? வந்துட்டு வந்ததை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதானே. அதுக்கும் நம்ம எண்ணத்துக்கும் இது ஏனால தான் இல்லை அது கர்மானால? இல்லை கர்மாவாலே கூட வந்துட்டு போட்டோமே, இப்போ அதனால் ஒன்றும் இல்லை. இல்லை கர்மாவால் வந்தாலாம் நம்ம கர்மாவை நம்ம அட்டன் பண்ணணும் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணால் போதும். கர்மாவாலே கூட வந்துட்டு போட்டோம், அதனால் தப்பு இல்லை. நாம் செய்யணுமா அதை அட்டன் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதுல தான் உங்கள் இது இருக்குது. சரி, தேவையில்லாமல் அதுவாக வந்துட்டுருக்குன்னா வந்துட்டு போட்டுன்னு விட்ருங்க. நீங்கள் செயலுக்கு போகாதுங்க, அதை எடுத்து செயல்படுத்த வேண்டாம். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்ட்டு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுடுங்களேன், உண்மையிலே அந்த ஊரில் போய் அங்கே ஒன்று நீங்கள் செய்ய போகிறது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்காக அதை பின்பற்றி ஊருக்கு போகிற வேலையை நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். எண்ணம் வந்தால் வந்துட்டு போட்டுக்கலாம். யார் சொன்னது? சரணம் சொன்னாரா? சென்னைக்கு நைட் ஈவினிங் வருவாங்க, அவங்ககிட்ட அந்த சந்தேகத்தை கேளுங்க. இது எனக்கு அது என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல. நீங்கள்